அவங்க ஸ்ரீ ராகவ் சயின்ஸ் நோபல்ஸ் தமிழ். இன்னைக்கு நான் உங்களுக்கு சர்க்குலேஷன் இன் ஹியூமன்ஸ் பற்றி சொல்லித்தர போகிறேன். இப்போ நீங்கள் ப்ரீத் பண்ணுறீங்க, அது லங்ஸில் போய் ரீச் ஆகுது. இது இதுக்கு பேர் தான் ரெஸ்பிரேஷன். நீங்கள் சாப்பிட்றீங்க, அது டைஜஸ்ட் ஆகுது. இதுக்கு பேர் தான் டைஜஷன். நீங்கள் சாப்பிட்றீங்க, அது எக்ஸ்க்ரீட் ஆகுது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்க்ரீஷன். இப்போ இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது அண்ட் ப்ராசஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் போய் சமைச்சிருக்கீங்களா, நீங்கள் கையில் ஏதாச்சும் வெட்டு விழுந்தப்போ உங்களுக்கு ரத்தம் வருது இல்லையா? ஏன் ரத்தம் வருது? அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கா? லட்சி ஆ இருக்குது. அது பேர் தான் சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டமில் உள்ள ஒரு டிஷ்யூ தான் பிளட். பிளட் இஸ் ஆல்வேஸ் அ டிஷ்யூ. அதை நான் வச்சுக்கோங்க, அது ஒரு டிஷ்யூ. அது ஒரு ஆர்கானோ இல்லை வே செல்லோ இல்லை, அது ஒரு டிஷ்யூ. கலெக்ஷன் ஆஃப் செல்ஸ் இஸ் நோன் அஸ் டிஷ்யூ. கலெக்ஷன் ஆஃப் டிஷ்யூஸ் இஸ் நோன் அஸ் வாட் ஆர்கான்ஸ். இந்த ஆர்கான்ஸ் சேர்கிறப்ப உங்களுக்கு ஒரு ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகும். இந்த ஆர்கானிசம் சேர்கிறப்ப ஒரு ஸ்பீஷீஸ் உருவாது. இதுதான் ஒரு எப்படி செல்லிருந்து ஹியூமன்ஸ் வரைக்கும் போகுது. இதுதான் அதோட ப்ராசஸ். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு டிஷ்யூவோட பற்றி சொல்ல போகிறேன், பிளட். ஓகே, இப்போ நான் வந்து பிளட்டில் வந்து டபிள்யூபிசி ஆர்பிசி பிளேட்லெட்ஸ் எல்லாம் ஒரு பிளாஸ்மா அப்படிங்கிறதுல ஒன்று ஃப்ளோட் ஆகுது. அதுதான் ஒரு எல்லோயிஷ் கலர்டு ஃப்ளூயிட். இந்த பிளாஸ்மாங்கிறது வேறு எதுவும் இல்லைங்க, உங்கள் பிளட் டாப்லேயரில் இருக்குங்க. அது எல்லோயிஷ் கலரில் இருக்கும். இப்போ நான் ஹார்ட்டுக்கு வரேன். ஹார்ட் இஸ் எ பம்ப் விச் பிளட் பம்ப்ஸ் தி பிளட் இன் டு அதர் ஆர்கன்ஸ். இப்போ ஹார்ட், இப்போ ஹார்ட்டோட சாம்பர்ஸ் பற்றி பார்ப்போம். ஹார்ட்டில் 4 சாம்பர்ஸ் இருக்குங்க. ஏட்ரியம், வென்ட்ரிக்கல்ஸ். ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இப்போ அது ஒரு வால்வ் சூப்பர்சென்டாக இருக்குங்க. ஸோ தட் தி பிளட் ஒன் கம் பேக். இப்போ ஏட்ரியாலேருந்து வென்ட்ரிக்கல் வர்றப்போ பிளட் மட்டும் போகக்கூடாதுல, அதுக்காக வச்சுருக்கணும். நீங்கள் வால்வ்ஸை வந்து நிறைய இடத்துல பார்க்கலாம், லைக் வெயின்ஸ் அண்ட் ஹார்ட் அண்ட் அண்ட் கேபிலரி. இப்போ இந்த இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, வால்வ்ஸ் அது பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட் தடுக்கிறதுக்கு தான். இப்போ கிராவிட்டினால சில டைம் பிளட்டு மேலே போகாது, அந்த ஒரு இடத்துல ஸ்டே ஆகும், அதுக்காக தான் வால்வ்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஹார்ட் பற்றி வாங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட பிளட் இம்ப்யூரிட்டிஸ் இம்ப்யூர். அதில் ரெண்டு டைப் ஆஃப் பிளட் இருக்குது, டிஆக்சிஜனேட்டட் அண்ட் ஆக்சிஜனேட்டட். டிஆக்சிஜனேட் பிளட் வீனிகேவா அப்படிங்கிறது வந்து வரும். இன்ஃபீனியர் சுப்பீரியர் அப்படிங்கிற ரெண்டு வீனிகேவா இருக்குது. அது வந்து ரைட் ஏட்ரியமும் ஜாயின் பண்ணும். இப்போ இந்த ரைட் ஏட்ரியம் ஏட்ரியம் ஆர் ஆரிக்கல்ஸ் ஆரிக்கல்ஸும் சொல்லுவாங்க. ரைட் ஆரிக்கல்ஸில் இருந்து அது கான்ட்ராக்ட் ஆகி அது இப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போகுங்க. இங்கேருந்து தான் இது பல்மனரி ஆர்டரி அப்படிங்கிறது ஆர்டரி வழியாக போகும். பல்மனாலஜிஸ்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தீங்களா? அது வேறு இல்லை, ஸ்டடி ஆஃப் லங்ஸ் ஆர் ரெஸ்பிரேஷன் ரிலேட்டட் டு லங்ஸ். பல்மனாலஜி ரிலேட்டட் டு பல்மனரி ஆர்டரி. பல்மனரி ஆர்டரி போய் ஆல்வியோலையில் சேருங்க. அங்கே பல்மனரி இந்த இன்னொரு ப்ராசஸ் இருங்க. பல்மனரி ஆர்டரி அப்படியே கண்டினியூ அப்படி சின்ன சின்னதாக ஆகி கடைசியாக போய் காப்பிலரியில் கடைசியாக போய் கேப்பிலரியாக போய் ரீச் ஆகுங்க. ஆல்வியோலையில் போய் ஆக்சிஜனேட்டர் ஆடி மறுபடியும் அங்கேருந்து வர்றப்போ அது மறுபடியும் என்ன ஆகும்னா வெயினாக மாறிடுங்க. அதை பேர் தான் பல்மனரி வெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பல்மனரி வெயின் ஆக்சுவலாக லெஃப்ட் ஏட்ரிய ஆரிக்கலில் வந்து ரீச் ஆகுங்க. இந்த லெஃப்ட் ஆரிக்கல்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போகுங்க. இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து தான் மெயின் பார்ட்டான ஆர்டா ஆர் ஏஆர்டாக்கு போதுங்க. அதுதான் பிக்கஸ்ட்டு ஆர்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஆர்டரியா அந்த ஏஆர்டா ஆர்டரியஸாக பிரியும். அந்த ஆர்டரியஸ் வெயின்ஸாக பிரியும். வெயின்ஸ் கேபிலரிஸாக பிரிஞ்சு ஒரு ஒரு சிலுக்கும் பிளட்டை சப்ளை பண்ணும். இந்த பிளட்டோட ஜாப் என்னன்னா அதில் ஆர்பிசி இருக்குல்ல, அந்த ஆர்பிசி என்ன பண்ணுன்னா அதில் ஆக்சிஜனேட்டட் ஆகி ஹீமோக்ளோபின் ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகி ஹியூமோ ஆக்சைடு அப்படின்னு ஒரு ஃபார்ம் ஆகும். இது நம்ம செல்ஸுக்கெல்லாம் இது நியூட்ரிஷன்ஸை பரப்புங்க. இதுக்கு பேர் தான் சர்க்குலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் வென்ட்ரிக்கல்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு திக் வால் இருக்குங்க. வெரி திக், ரொம்ப திக்காக இருக்கும். வயல் ஆரிக்கல்ஸ் ரொம்ப லூஸாக இருக்குங்க. ஏன்னா வென்ட்ரிக்கல்ஸ் ஒரு ஹை ப்ரெஷர் கொடுத்தா தான் அதனால வெயின்குள்ளே போக முடியுங்க. இதாங்க இப்போ சிஸ்டால் டயஸ்டால் அப்படின்னா என்னென்னு பார்ப்போங்க. இப்போ கான்ட்ராக்டர் அப்போ பிளட் ஃபோர்ஸாக ஆர்டரிக்குள்ளே போகிறப்ப அதுக்கு பேர் சிஸ்டால். சிஸ்டாலில் எப்பவுமே பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அப்போ டயஸ்டால்னா ரிலாக்ஸ் ஆகும் போது அந்த பிளட் ஃபுல்லாக போகிறப்ப அது பேர் டயஸ்டாலுங்க. இப்போ இது சிஸ்டால் டயஸ்டால் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ நார்மல் பிளட் ப்ரெஷர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹியூமன் சராசரியான ஹியூமனுக்கு 180/80 அப்படிங்கிறது இருக்கும். 120 அப்படிங்கிறது வந்து 120/80 சொல்ல 120 சிஸ்டால், 80 டயஸ்டாலை குறிக்குங்க.
இப்போ இந்த பிளட் ப்ரெஷரை எடுக்கிறதுக்கு ஸ்வீத் மோமனோ ஏதோ அப்படின்னு ஒரு மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஒரு கிளிஃப், அதாவது அந்த ஒரு பேண்ட் மாதிரி கையை கட்டிப்பாங்க, அது வந்து பிளட் ப்ரெஷரை எடுப்பாங்க. இப்போ பல்ஸ் ரேட் என்ன பார்ப்போம். பல்ஸ் ரேட்னா அது ஆர்டரிஸாக டீப் சீட்டடாக இருக்குங்க. அதனால இப்போ நீங்கள் இப்போ தொடரப்ப உங்கள் பல்ஸ் ரேட்டை உங்களுக்கு தெரியுங்க. ஏன்னா ஆர்டரிஸ்க்கு தான் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது. இப்போ முக்கியமாக வெயின்ஸ்க்கு இல்லவே இருங்க. வெயின்ஸோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயின்ஸ் வந்து இங்கே மேலப்பிலேயே சூப்பர் ஸ்பெஷியேட்டடாக பார்க்கலாங்க. இது ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஆர்டரிஸ் பிளட் ஹார்ட் அது எல்லாத்தையும் பற்றி பார்த்தோம். அப்புறம் என்ன ரெஸ்பிரேட்டரி தானே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.